என்னுடைய பெயர் ஜி ராதாகிருஷ்ணன். சிவசேனா கட்சியினுடைய தீவிரமான நிர்வாகியாக 1990 முதல் இந்த கட்சியை தமிழகத்தில் துவங்கி 31 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் சென்று வளர்த்திருக்கிறோம். இந்து சாம்ராட் பாலாசாஹிப் தாக்கரே அவர்களுடைய சீரிய தலைமையினாலும் அவர்களுடைய வீறு கொண்ட கொள்கைக்காகவும் 1990 அவருடைய இல்லமான மாத்தோஸ்ரீ சென்று காலம் சென்ற எனது மூத்த சகோதரர் அட்வொகேட் வீரஸ்ரீ நாராயண் அவர்களோடு நாங்களெல்லாம் எங்களை இணைத்து கொண்டோம். சிவசேனாவினுடைய துவக்கம் தமிழகத்தில் ஒரு பெரிய பிரமாண்டமான எதிர்பார்ப்பை ஒரு எழுச்சியை உருவாக்கியது. 10,000 பொதுமக்கள் கலந்து கொண்ட பேரணியோடு நாகர்கோவிலில் காவி கொடியேற்றி சிவசேனாவை துவங்கினோம். அதற்கு பிறகு ஏராளமான பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் என்று தமிழகத்தில் சிவசேனா இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவில் கட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருந்தோம். 2012 ஆண்டு பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் காலமானார். அதேபோல 2006 ஆண்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த தாக்கரேஜி அவர்களுடைய தளபதியாக பணியாற்றிய நாராயண்ஜி மறைந்தார். அதற்கு பிறகும் விடாமல் தமிழகத்தில் ஒரு பெரிய இந்து சக்தியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சிவசேனாவை நடத்தி கொண்டிருந்தோம். துரதிருஷ்டவசமாக 2019 பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி மகாராஷ்டிரத்திலே உடைந்தது. சிவசேனையினுடைய தலைவர் உத்தவ்ஜி தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிர விகாஸ் அகாடி என்கிற அந்த கூட்டணியை உருவாக்கி சரத்பவார் அவர்களையும் காங்கிரஸ் கட்சியையும் அந்த கூட்டணியில் இணைத்து முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியினுடைய கொள்கை பற்றிய கருத்து வேறுபாடுகள் மனதளவில் இருந்தாலும் கட்சியினுடைய உண்மை நிர்வாகியாக மகாராஷ்டிர அமைச்சர்கள், மகாராஷ்டிர செய்தி தொடர்பாளர்கள் பேசாத அளவுக்கு சுமார் 300 தேசிய தொலைக்காட்சி சேனல்களிலும் தமிழ் சேனல்களிலும் இந்த கூட்டணியை ஆதரித்து பேசி வந்தோம். காரணம் என்னவென்று சொன்னால், பாலாசாஹிப் தாக்கரே துவக்கிய இயக்கம் சிவசேனா, அந்த கட்சி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் கொள்கை அளவில் போக போக, காலம் செல்ல செல்ல சிவசேனையினுடைய செயல்பாடுகள் என்னை போன்ற சிவ சைனிக்குகளுக்கு அதிருப்தி தருவதாகவே தொடர்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களோடு ஒரு உறவு, இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவர்களுக்கு ஒரு தொடர்பு, இப்படி இதுபோன்ற விஷயங்களை பாலாசாஹிப் தாக்கரேயுடைய தொண்டர்களாகிய எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே நம்முடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகளெல்லாம் இருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் சிவசக்தி சேதுபதி அவர்கள், வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அட்வொகேட் முத்தரசு அவர்கள், அதுபோல சிவசேனையினுடைய முன்னணி தலைவர், மாவட்டத்தினுடைய தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் மற்றும் நிறைய நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன். எல்லா மாவட்டங்களிலேயும், தென் மாவட்டங்களிலேயாக இருக்கட்டும் அல்லது எந்த மாவட்டத்திலேயாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சிவ சைனிக்குகள் எல்லோரும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். ஆகவே கடந்த 24 தேதி
பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு திருப்பூரில் நடந்த பொழுது அந்த கூட்டத்திலே நம்முடைய தேசிய பாஜகவினுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுடைய தலைமையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள் வழிகாட்டுதல் படி தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி டி ரவி அவர்களுடைய அன்பான ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டில் சிவசேனா நிர்வாகம் முழுமையுமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தமிழகத்திலே செயல்படுவது என்ற முடிவை எடுத்து எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரோடும் பேசி ஒரு இணைப்பு விழாவை சென்னையில் பிரமாண்டமாக நடத்துவதற்காக முடிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தை பற்றி அல்லாமல் தமிழகத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாங்களெல்லாம் ஆன்மீகவாதிகள், தேசியவாதிகள், ஹிந்துத்துவவாதிகள். எங்களுக்கு பணி செய்வதற்கான தளம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமை திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர், படித்தவர், ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்து தன்னுடைய பொறுப்பை எல்லாம் தன்னுடைய பதவிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரிய செயல்பாடுகளால் கவரப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியாக சிறப்பு ஒரு டிசியாக ஒரு டிஜிபியாக கூட வளர்ந்திருக்க முடியும். சுதந்திர போராட்ட காலங்களில் தான் இதே மாதிரி உயர் பதவிகளை உதறிவிட்டு நாட்டுக்காக வேலை செய்வதற்காக வருவார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கான்ஸ்டபிள், ஒரு சப்இன்ஸ்பெக்டர் கூட பதவியை உதறிவிட்டு வரமாட்டாங்க, ரிட்டையர் ஆன பிறகு வருவாங்க. நாங்களாம் கூட ஆச்சரியமாக கேட்போம், சார் நீங்களாம் சர்வீஸில் இருக்கும்போது யாருமே எந்த விதமான ஒரு உணர்வும் வெளிப்படுத்தலையே, நீங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கள் கட்சிக்கெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் இவருடைய தலைமை தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் எங்களை ஒப்படைத்திருக்கிறோம். இங்கே இருப்பவர்கள் சாதாரணமான நிர்வாகிகள் அல்ல, பெரும் போராட்டங்கள் சாதாரணமான போராட்டம் அல்ல. திராவிட கழக அலுவலகத்து முன்னால் நடந்த போராட்டத்தில் நாங்கள்லாம் உயிரிழந்திருக்கணும். அதே மாதிரி தாயகத்துக்கு முன்னால் நடந்த போராட்டத்தில் நாங்கள் உயிர் பிழைத்து வந்தது உத்தரவாதமே இல்லை என்கிற அளவில் போராட்டத்தில் வந்தோம். சுசீந்திரத்தில் ஸ்தானமாலையர் கோயில் அறநிலையத்துறை அலுவலகத்தை உடைத்து வெளியே வருகிற பொழுது எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கே நடந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே எங்களுடைய முழுமையான பங்களிப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது. இத்தனை நாள் நாங்கள் பணியாற்றிய சிவசேனா கட்சியை பற்றியோ, எங்களுடைய இதயத்தில் எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய பாலாசாஹிப் தாக்கரே அவர்களை பற்றியோ ஒரு வார்த்தை கூட எங்களுடைய உயிர் இருக்கிற வரை குறையாக சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைய சிவசேனா கட்சி தொடர்ச்சியாக இதேபோல் செயல்படும் என்று சொன்னால் அதனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் என்பதை ஆழமாக உணர்ந்து தேசத்துக்காக வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் எல்லோரும் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த தமிழகத்தில் சிவசேனையினுடைய தலைவர்கள், முதலமைச்சர்கள், மந்திரிகள், எம்பிக்கள் எல்லோரும் வந்து எங்களோட பழகியிருக்கிறார்கள். எங்களுக்காக இங்கே பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்படி நான் சிறப்பாக செயல்பட்ட ஒரு மாநிலத்தை முழுமையாக எந்த ஒருங்கிணைப்பும் இல்லாமல், கட்சியே நடத்தாமல், எங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது என்கிற எண்ணத்தை பல சீரிய நல்ல நிர்வாகிகள் பலரும் அவர்கள் வெளிப்படுத்திய காரணத்தினால நாட்டுக்காக நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறோம். சிவசேனா தேசிய அளவில் ஒரு கட்சியாக இல்லை, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் பாலாசாஹிப் தாக்கரேயினுடைய செயல்பாடுகளுக்கு சிறிதும் சம்பந்தமில்லாமல், அங்கே வந்து தாக்கரேஜி இருக்கிற பொழுது ஒரு கவுன்சிலர் கூட பாலாசாஹிப் தாக்கரே குடும்பத்திலிருந்து அங்கே பொறுப்பாளர்கள் அவர் கொடுக்கவே இல்லை, கவுன்சிலர் கூட வரல.
அவரும் எலெக்ஷனில் நிற்கலை, அவரும் மந்திரியும் இல்லை, எம்பியும் இல்லை, எதுவும் இல்லை. அவருடைய சகாக்களை தான் முதலமைச்சர்களால் ஆக்குனாங்க. ஆனால் இன்றைக்கு பதவி என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சிவசேனா கட்சி அந்த கொள்கைக்கு முரணான தலைமையோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு எத்தனையோ விவாதங்களில் என்னோட எங்கிட்ட கேட்பாங்க. அப்போதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் கூட்டணி வந்துவிடும், 25 கால கூட்டணி மீண்டும் வந்துவிடும் அப்படின்னு உறுதியாக நம்பினோம். 2 பொறுத்திருக்கிறோம். பல மாநிலங்களுடைய சிவசேனையினுடைய தலைவர்கள், தேசபக்தர்கள் கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக தெலுங்கானாவினுடைய தலைவர், தீவிரமான தலைவர், பெரும் இளைஞர் பட்டாளத்தை வழிநடத்தக்கூடியவர் டிஎன் முராரி, அவரே 1.5 முன்னே இணைஞ்சிட்டார். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் போன்ற எழுச்சிமிக்க மாவட்டங்களில் நாங்கள் சிவசேனாவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததை பெரிதாக வரவேற்கிறார்கள். இதற்காக ஒரு இணைப்பு கூட்டம் இங்கே சென்னையிலே நடைபெறுகிறது. அதற்கு நம்முடைய தலைவர், மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும், தேசிய அளவிலுள்ள சில பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் நிச்சயமாக பங்கேற்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் அரவணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கே தமிழகத்தை முக்கியமாக இங்கே வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் போகிறதுன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் ஒன்றும் இல்லை. தமிழகத்தை ஒரு தேசிய மாநிலமாக, தமிழகம் வந்து இங்கே வந்து திராவிட மாயை, இது ஒரு திராவிட மாநிலம் அல்ல, இது வந்து ஒரு தேசியம், தேசிய சிந்தனை, தேசிய ஆன்மீகம், தெய்வீகம், ஹிந்துத்துவம் நிறைந்த மாநிலம், இங்கே வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் பிறந்த மாநிலம், இங்கே வந்து சரியான அரசியல் செய்யாதனால தவறான பொய் பிரச்சாரங்கள், தை மாதம் வந்து நமக்கு வந்து வந்து முதல் அதாவது புத்தாண்டு அப்படின்றாங்க. அப்படின்னா நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களா? சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு, முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களை எதிர்த்து ஒரு தேசிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று மனமார விரும்புகிறோம். சேவை பணிகளின் மூலமாக, தீவிரமான போராட்டங்களின் மூலமாக மக்களை தட்டி எழுப்பி தமிழகத்தை காவிமயமாக்குவோம், தமிழகத்தை இந்துமயமாக்குவோம், தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய திருக்கோவில்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வோம். இங்கே என்ன பதவி, இங்கே என்ன வேலை, இதெல்லாம் எல்லோரும் பொதுவாக கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து பதவி என்னன்னு சொன்னால், தேசத்திற்கு தொண்டு செய்வது மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் வழக்கறிஞர்கள், சிறந்த வழக்கறிஞர்கள். இவர்கள்லாம் வந்து இணைகிறாங்க. பெரிய சமுதாயத்தில் மிகப்பெரிய இயக்கங்களை நடத்தியவர்கள், இளைஞர்கள், நிறைய பணிகள், சிவசேனைக்காக இரவு பகலாக உழைத்தவர்கள், அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்கிறாள்னா, இது ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியலில் ஒரு குரூப்பில் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதுன்னு இல்லை. அப்படின்னா 40 ஒரு கொள்கைக்காக வேலை செய்திருக்கிறேன். 17 என்னுடைய 59 வரை ஒரே கொள்கையில் இருந்திருக்கிறேன், மாறினதே கிடையாது. இதில் 31 சிவசேனைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தகைய ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் இங்கே உள்ள இளைஞர்களையெல்லாம் அப்படியே விட்டு அவர்களுடைய முன்னேற்றம், சமுதாய பணியில் அவர்களுக்கு ஒரு உயர்வு அப்படின்றதெல்லாம் சிந்திக்காத காரணத்தினால நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதற்காக முடிவு செய்திருக்கிறோம். தீவிரமாக பணி செய்வோம். எங்களுடைய பணிகள் அடிமட்டத்தில் ஏழைகள், அமைப்பு சாரா கட்டுமான விவசாய தொழிலாளர்கள், அவர்கள் மத்தியில் வேலை செய்வோம், ஏழைகளிடத்தில் வேலை செய்வோம். சார், இப்போ மம்தா பானர்ஜியோடையும் திமுகவோடையும் சிவசேனா தலைமை வந்து உறவு கொள்ள போயிடுதுன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் வந்து அதை எதிர்ப்பதற்கான காரணம், அவங்க அது ஒத்து போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மம்தா பானர்ஜி ஒரு தேச விரோதி, ஹிந்து விரோதி, பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி வங்காளத்தில் நுழைந்து இந்துக்களை படுகொலை செய்பவர்களை ஆதரிக்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி. அந்த மம்தா பானர்ஜியை பாலாசாஹிப் தாக்கரே மட்டும் உயிரோடு இருந்திருந்தார் என்றால் அந்த அம்மா எங்கேயுமே முதலமைச்சராக கூட, எம்எல்ஏ கூட பதவி ஏற்பதை அவர் எதிர்த்திருப்பார். அந்த மம்தா பானர்ஜியை உத்தவ்ஜி தாக்கரே அவர்கள் மும்பையில் அவர் தங்கியிருந்த அறையிலே போய் சந்திக்கிறார், பேசுகிறார்.
அடல் பிகாரி வாஜ்பாய் போன்றவர்கள், அத்வானி போன்றவர்கள் பாரத் சாஹிப் வாழ்ந்த மாத்தவுஸ்ரீ இல்லத்தில் வந்து அவரை சந்திப்பார்கள். ஏனென்றால் கொள்கையில் உறுதி, தன்னுடைய கொள்கையில் உறுதி, பதவிகளை பற்றி கவலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இந்து விரோதிகளோட மகாராஷ்டிராவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா வெஸ்ட் பெங்காலில் இருக்கா? இல்லை, அந்த வெஸ்ட் பெங்காலில் அவங்க வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிவசேனையோட கொள்கை உடன்பாடு ஏதாவது இருக்கா? காங்கிரஸ் கட்சியினுடைய சோனியா காந்தியை வந்து பிரதமராக விடமாட்டேன் என்று சொல்லி அதை சாதித்து காண்பித்தவர் பாலாசாஹிப் தாக்கரே. ஏன் இங்கே 130 கோடி இந்தியர்களிலே ஒருவர் கூட பிரதமர் ஆவதற்கு தகுதி இல்லையா? இத்தாலியிலிருந்து வந்த ஒருத்தர் தான் பிரதமர் ஆக வேண்டுமா அப்படின்னு பாலாசாஹிப் தாக்கரே கேட்டார். அதனால தான் காங்கிரஸ் கட்சியில் பெரிய விவாதம் எல்லாம் ஆகி சோனியா காந்தி ஆகலை, மன்மோகன் சிங்கையை பிரதமராக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு கொண்டு தள்ளியவர், நிறுத்தியவர் இந்து சாம்ராட் பாலாசாஹிப் தாக்கரே. ஆகவே இந்த சிவசேனா பாலாசாஹிப் தாக்கரே அவர்களுடைய சிவசேனா இல்லை என்பதனால் நான் விமர்சிக்கவில்லை. இத்தனை நாள் நான் 30 வருடம் என்னுடைய இதயத்தில் தூக்கி சுமந்த உத்தவ்ஜி தாக்கரே அவர்களை விமர்சிக்கவில்லை. கொள்கை அளவில் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சமீபத்தில் இந்த பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு, அப்புறம் வேளாண் சட்டங்கள்லாம் வாபஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு மேலான போராட்டம் அது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாஜகவோட எந்த ஒரு செயல்பாடு உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அந்த கட்சியில் பேசுறீங்க? பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது பற்றி ஒரு விவாதம், நீண்ட விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிச்சு, நம்முடைய முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், இங்கே பெட்ரோல் டீசல் விலையை நான் ஆட்சிக்கு வந்தோடனே குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 3 ரூபா குறைச்சார். இப்போ விஷயம் வேறு. பிஜேபி சொன்ன பிறகுதான், பிஜேபி தலைவர்கள் பேசிய பிறகுதான், அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்த பிறகுதான் இங்கே எல்லாம் மாற்றியோட எல்லா எதிர்கட்சியாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு பஸ் எல்லாம் 100 கோடி ரூபா வந்து நாங்கள் டெண்டர் விட போகிறோம், அவர் பேசின உடனே அந்த டெண்டர் மாறிடுச்சு. இங்கே வந்து பால் ஒரு வந்து நிறுவனம் ஆவின் இருக்குது, ஆவின் இருக்கும்போது தீபாவளி பரிசு கொடுக்கறதுக்கு டெண்டர் வந்து 100 கோடி ரூபா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன் தனியார் நிறுவனத்துக்கு கொடுங்க, அரசு நிறுவனம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்டோன்னா அந்த உத்தரவை உடனே வாபஸ் பண்ணுறாங்க. அவர் பேசின உடனே அது மக்கள்கிட்ட எளிதாக போகுது. அரசாங்கம் பயப்படுது. இன்றைக்கி உண்மையான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் செயல்பட்டுருக்கு. இது வந்து அரசியல்லாம் கிடையாது, இதில் அரசியல் கிடையாது, மக்களுடைய நலன், மக்கள் சுபிட்சமாக வாழணும். இன்றைக்கி இருக்குல்ல, இன்றைக்கி விலை உயர்வு குறையுதில்லை, விலை வந்து பெட்ரோல் விலை குறையுது, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஏன் மத்தியில் ஆளக்கூடிய நரேந்திர மோடிஜி அரசு பெட்ரோல் டீசல் விலையை எல்லா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை எல்லாம் மாநில அரசாங்கமும் வேட்டை குறைச்சாச்சு, இதுவும் மத்திய அரசாங்கமும் குறைச்சாச்சு, இவங்க மட்டும் ஏன் குறைக்கக்கூடாது? இவங்க தானே முதல்ல குரல் கொடுத்தாங்க. ஆகவே இது ஏழைகளை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாரு, என்னால் ஓட்ட முடியல சார், பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது சார், என்னால் 50 ரூபாய்க்கு வர இடத்துல இன்றைக்கி 80 ரூபாய்க்கு தான் சார் வர முடியும்னு சொன்னார். அப்போ அவருடைய குடும்பம் பாதிக்குது இல்லையா? காய்கறி விலை என்ன ஆகுது? அதனால் இந்த அரசாங்கங்களுடைய முடிவுகள், இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் பல விஷயங்களை மக்கள் நலனுக்காக கொண்டு வரணும் அப்படின்றது, அதுக்காக மக்களுக்காக தான் போராடும், அரசியல் உண்மையில் கிடையாது. வேளாண் சட்டங்களை வந்து எதிர்த்து விவசாயிகள் வருஷ கணக்கில் கடும் பனியில் குளிரில் டெல்லியில் போராடினாங்க, எத்தனை விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. பாரதிய ஜனதா அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு இந்த வேளாண் விவசாய இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்தாங்கல்ல பார்லிமெண்ட்டில் மசோதாவாக்கி சட்டமாக்கின உடனே சிவசேனா வந்து அதை கடுமையாக எதிர்க்கலை. சிவசேனா வந்து எதிர்கட்சியில் காங்கிரஸோடு இருந்ததுனால அவங்களுக்காக ஒத்து ஊதினாங்க, அதுதான் உண்மை. அதற்கு பிறகு அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் திமுக போன்ற கட்சிகள் எதிர்த்தாங்க. இப்போ பஞ்சாபில் வந்து விவசாயிகளுக்கு நேரடியான வருமானம் கிடைக்கல, கொள்முதல் விலையெல்லாம் அதிகமாச்சு, இதுதான் அவங்களுடைய விஷயமாக இருந்தது. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் இந்த மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் போராட்டங்களில் மரணம் அடைகிறாங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய
நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசு இல்லை. மக்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் இவ்வளவு போராடுறாங்க, அதுக்காக தன்னுடைய நான் பிடிவாதமாக உடும்பு பிடி மாதிரி இப்படி தான் இருப்பேன் நான் அப்படின்னு இல்லாமல் விவசாயிகளுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பேர் செத்துக்கு அப்புறமா சார், 100 பேர் செத்துட்டாங்க, ஒரு ஊர்வலம் போன இடத்துல கார் எடுத்து வந்து ஏத்திட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்கன்னா எப்படி நீங்க போன கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்னு பாக்குறீங்களா? அப்படி இல்லை, இதெல்லாம் நடந்தது துரதிருஷ்டவசமானது, மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா தானே அப்படியே தானே இருந்தாங்க, காரணம் வந்து மக்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கேட்கிற பொழுது ஒரு அரசாங்கம்னா என்ன, அரசாங்கம்னா மக்களுடைய அப்ப ஏன் பண்ணல இன்னும் ஏன் பண்ணாம இருக்கிறாங்க, இன்னும் போராட்டங்களை ஊக்குவிக்கங்கன்னு நீங்க கேட்பீங்க போல இருக்கு. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறது, தோல்வி எல்லாம் கிடையாது, இதுல வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. மக்கள் வந்து நீங்க சொன்ன விஷயம் உண்மை, ஏற்றுக்கிறேன், அங்கே விவசாயிகள் இறந்தார்கள், விவசாயிகள் போராடி கொண்டே இருக்கிறார்கள், அதை யார் தூண்டி விடுறா அதெல்லாம் விஷயம் வேற. விவசாயிகள் தானாக வந்து பஞ்சாபில் இருந்தும் ஹரியானாலிருந்து வந்ததுன்னு இல்லை, இங்கேருந்து பல பல பேர் போனாங்க. தமிழை கோமணம் கட்டி துணியே இல்லாமல் ரோட்ல உட்காந்தான், அவங்க எல்லாம் தேசியவாதியா? ஆமா, இன்னும் சொன்னால் இந்த போராட்டங்கள் இப்ப நடக்குது இல்ல, நீட்டுக்கு போராட்டம்ன்றாங்க, அடுத்து வந்து விவசாயிகள் போராட்டம்ன்றாங்க. இந்த போராட்டங்கள்ல என்ன போராட்டம் தூண்டி, அதாவது வலதுசாரிகள் இடதுசாரிகள் இந்து தேசிய வெளிநாடுகள்ல இருந்து உள்ளவங்க, இதுதான் உண்மை. அவன் தூண்டி விட்டு பணம் கொடுத்து, ஏங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து ஒரு 6 மாசம் அவங்க இருக்கக்கூடிய வசதி உள்ளவனா, அவனுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, அவனை யார் தூண்டி விட்டாங்க? இந்த உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம விவசாயி கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது தூண்டி விடப்பட்டது. பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதி இங்கே வரான், அது வந்து அவனாவா வரான், அவனை தூண்டி விட்டு இங்கே வராங்க இல்லையா, லஷ்கரி தொய்பா அவன் வந்து தூண்டி வர்றான், அதனால அவனுக்கு பணம் கொடுக்குறான், செத்து போனால் 4 கோடி 5 கோடி கொடுக்குறான், சூசைட் ஸ்குவாட் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வேளாண் சட்டத்துல பருப்பு எண்ணெய் வித்துக்கள் இது போன்ற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, தனியார் முதலாளிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்கி வைத்துக் கொள்ளலாம், சேர்த்து வைத்துக் கொள்ளலாம், தேவைப்பட்ட நேரத்துல விலையை கூட்டி பாருங்க, அதாவது நேரம் நடக்க நடக்க வேண்டியது. இதெல்லாம் சரியான இதுவா? வேளாண் சட்டம் வந்த உடனே உண்மையிலே சொல்றேன், இது வந்து மொத்த வியாபாரிகள் இருக்காங்கல்ல, மொத்த வியாபாரிகளுக்கு கொள்ளை வியாபாரிகளுக்கு மரண அடி. விவசாயி நேரமாக தன்னுடைய பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரலாம், விற்கலாம், அதனால நேரடியாக வருமானம் அவருக்கு அதிகமாக வருது. இதெல்லாம் தானே உண்மை. இந்த உண்மையை மறைச்சி இங்கே பாருங்க, இங்கே கூட நிறைய போராட்டங்கள், தூத்துக்குடியில் போராட்டம் நடத்துனாங்க. தூத்துக்குடி போராட்டம் உண்மையிலே உண்மையான போராட்டமா? அதை தூண்டி விட்டவன் யாரு? அங்கே இருக்கக்கூடிய பாதிரிமார்கள், அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா எதிரிகள், நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எதிரிகள் தூண்டிவிட்டு நடந்தால் எத்தனை பேர் வந்து தேவையில்லாமல் அங்கே மரணம் அடைஞ்சாங்க. ஸ்டெர்லைட் பாதுகாப்புன்னா, ஸ்டெர்லைட் வந்து ஸ்டெர்லைட்டினுடைய இங்கே வந்து ஸ்டெர்லைட் பாதுகாப்பானதா இல்லையான்னு சொல்லி நிறைய நிபுணர் குழு எல்லாம் வந்து ஆராய்ஞ்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்து அதில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. உச்ச நீதிமன்றத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள், அவன் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து தானே இங்கே பிளான் ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆக்சிஜன் இங்கே ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளோ பாதுகாப்பு பார்லிமெண்ட் வாசலே புதைச்சி வைங்க, நல்லவர்கள் 1000 பேர் இருப்பாங்க, 2 பேர் கெட்டவனா இருப்பான். அந்த 2 பேர் என்ன பண்றான், அவன் வந்து திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்றான், அவனுடைய அவன் கொலை பண்ணானே நியாயம் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுதான் இந்த போராட்டங்களுடைய விளைவுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. எந்த உட்கட்சி பிரச்சனையும் கிடையாது. இன்றைய வரைக்கும் சிவசேனையினுடைய நான் வந்து ரிசைன் பண்ண போறேன், நானாகவே பண்ண போறேன். என்னுடைய கட்சியிலிருந்து இன்றைய வரைக்கும் தேர்தல் கமிஷன் 2021 உள்ளாட்சி தேர்தலில் கையெழுத்து போட்டு வேட்பாளர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் கையில் வச்சிருக்கேன். என்ன அப்ப விட்டுருப்பாங்களா என் கட்சி? எனக்கு ஒரு தலைவராக பதவிக்கு 3 ஆண்டுகள் தான் நீடிக்க முடியும், நிச்சயமா. முதலே மகாராஷ்டிரோட முதலமைச்சராக இருந்தவர் பாலாசாஹிப் தாக்கரே அவர்கள் உத்தவ்ஜி தாக்கரே நியமிக்கல, நாராயண் ராணே அவர்களை முதலமைச்சராக நியமித்தார். அந்த நாராயண் ராணே வந்து சிவசேனையினுடைய உண்மையான பலம்,
ஒரு ஏரியாவனுடைய கிங். அவர் அவர் வந்து வெளியே எப்போ போயிட்டார், எம்பியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், அங்கே பிஜேபியில் பதவிக்கெல்லாம் போடல, 10 வருடம் அமைதியாக இருந்தார். இப்போ தான் அவர் மத்திய மந்திரி ஆகிருக்கார். அப்போ அவருக்கு இந்த இது மாநிலத்தில் 3 வருஷம்லாம் கிடையாது, 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கார். எங்களோட சிவசேனை தொடங்கினவர் அதெல்லாம் இருக்கிறாங்க. 3 வருஷம்லாம் பைலாஸ் எல்லாம் கிடையாது. இங்கே வந்து நியமனம் தான். இங்கே வந்து பாலாசாஹிப் தாக்கரேயோட சிவசேனையாக இருந்தால் சொல்கிறேன், அவர் வந்து நியமிக்கக்கூடியவர்கள் தான் இருக்கணும். அது மாதிரி தற்போது நீங்கள் சிவசேனையில் என்ன பதவி இருக்கீங்க, பாஜக சேரும்போது என்ன பதவி கிடைக்க போகுது, அதை பற்றி எந்த பதவியும் எதிர்பார்த்து நான் சிவசேனைக்கும் போகல, பாஜகவுக்கும் போகல. பாஜகவுக்கு போகும்போதும் நான் அந்த அங்கே தலைமையோட பேசும்போது எனக்கு இந்த பதவி வேணும்னு பார்கெயின் பண்ணல. சிவசேனைக்கு போகும்போதும் நான் பார்கெயின் பண்ணல. என்னுடைய பணிகளை பார்த்து விரும்பி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதித்ய தாக்கரேஜி உத்தோஜித்திட்ட தாக்கி பேசி அவர்கள் என்னை வலியுறுத்தி தான் நான் சிவசேனையினுடைய மாநில தலைவர் பொறுப்பை 2014 வாங்கினேன்.